मिस्टर मेहरा, मिस्टर मेहरा, अरे वेट पन्नु पा। येन्ना वेनुना नी तड़कला, आना रणबीरे, नी येपड़ी तड़का पोरा? प्राच मेले अवन केरकरा कादल लावले युर्त गिटे येरके येन्ना पन्नु पोरा? दायव संजी बोला रद्द निर्ते, हिलना बोला। Shut up! इन्ने की ना सोल रद्द नी इग्नोर पनला, आना नाले की आजकुले रोंबल लेट आयडों, उंगले के नाला तेरिया वरो मैडम, अदावदे अब हैं प्राइचियोड़ी ये कादल ले बिरा दां पोरा। Just shut up। नी ये ते केट दां आगनो। उनकी ये पुड़ी तेरी लियो। अधे माधुरी दां रणवीर कौन तेरी ले? अदावद आवें। आवं प्राइचिया विरुंबा आरंभ चिटा। I can feel that। यारा उधर आल इंद विषय ते सोली दां आगनो। आना आधिक मुन्नाड़ी इंद विषय उनक तेरी नो नी आदा पुरुंजिकनो अवला दां। I said just shut up। ये तो क्या ना shut up निकल रहा है? Shut up। ना रिया मेहरा, no one can cheat me। ना नी अपड़ी इपड़ी निकल रहा है अंदर तुमर लड़नु मतलब यारंगे? इंगे पारे नी उन्नोड़ा life मटना control पन्ना मुड़िया मत्ता उंगलोड़ा द यिल्ला। अपरो मैडम इंगे पेची life अपति कड़े आदे मानस अपति जनगला ले அவங்க மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியாது. உன்னால மட்டும் மத்தவங்க மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும்னு சொல்றியா? நான் ஒத்துக்கறேன். ஆ ரன்வீர் நீ லவ் பண்ற. ஒத்துக்கறேன். ஆனா மேடம் நீங்க இன்னொரு விஷயத்தையும் ஒத்துக்கணும் மேடம். அதாவது ரன்வீர் அந்த ரன்வீர் உன்னை விரும்பல. ரன்வீர் என்னதான் காதலிக்கிறான்? He loves me. அவன் என்ன 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 மட்டும் தான் லவ் பண்றான் புரிஞ்சதா உனக்கு? He loves me only. அவன் பிராச்சிய வெறுக்கறான். Because that Prachi is so annoying. She is irritating. ரன்வீர் just அத பொறுத்துக்கிட்டான். அப்புறம் நீ பார்த்தது அது அவன் பண்ற டிராமா. ஏன்னு தெரியுமா? ஏன்னா நான் தான் ரன்வீர் கிட்ட சொன்னேன். நான் தான் ரன்வீர் கிட்ட பிராச்சிய லவ் பண்ணவே சொன்னேன். அதுக்கு அப்புறம் அவளை ஏமாத்தேன்னு சொன்னேன். அதனால தான் அவன் இதெல்லாம் செய்றான். அதெல்லாம் ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவன் என்ன மட்டும் தான் விரும்பறான். இன்னும் ஏதாவது ஆதாரம் வேணுமா? இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட பேசாத. நான் சொன்னது புரிஞ்சதா? Just get out. நீ இப்ப என்ன தள்ளி விடுறல்ல? தள்ளி விடு. இன்னும் நல்லா தள்ளி விடு. இன்னும் நல்லா என்ன தள்ளி விடு, தள்ளி விடு. நீ என்கிட்ட ஆதாரம் வேணுமான்னு கேக்குற. நான் உன்கிட்ட ஆதாரத்தை கொடுக்கறேன். என்னால உன்கிட்ட ப்ரூவ் பண்ண முடியும். அதாவது அவன் பிராச்சிய லவ் பண்றான் உன்னை கிடையாதுன்னு. இப்ப என்ன நீ தள்ளி விடுறல்ல? இது உன்னோட கான்ஃபிடன்ஸ் கிடையாது. மேடம் நீங்க உன்ன புரிஞ்சிக்கணும். இது உங்களோட கான்ஃபிடன்ஸ் இல்ல, இது உங்களோட பயம். இந்த விஷயத்தை உன்னால தாங்கிக்க முடியல. அதனால தான் நீ என்ன இப்ப தடுக்குற. Just leave. இதுதான் உண்மை. போய்டு. இதுதான் உண்மை. தயவு செஞ்சு போய்டு. இதுதான் உண்மை. சொல்றல வாய மூடிட்டு போய்டு. He only loves me. Go. முடிஞ்சது முடிஞ்சது வலிக்குது. கொஞ்சம் அமைதியா இருப்போம்.
He just loves me. Ayyo, avan enga unna love pandran? Evan than uyira patti kavala padalennu nenikiraano avan avala virumbran artham. Appra avan than uyira patti kuda konja kuda kavala padama avane aabathila sikkikitan. Appra unak enna proof veno? Innu vera enna proof veno? Na enna nenachana na matta than praichaye love pandrennu. रणवीर என்னோட பிராய்ச்சி கிட்ட இருந்து பிரிச்சிடு அவ்ளோதான் ஒருவேளை போலீஸ் வந்திருக்குமோ வாட் நோ 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 நீ ஒன்னு பண்ணு நீ அங்க போய் மறைஞ்சுக்க பகதூர் அங்க நீங்களா கீழ இன்ஸ்பெக்டர் சார் வந்திருக்காரு யாரோ இங்க ஒரு பயங்கரவாதி இந்த ஏரியா பக்கம் வந்துட்டானாம் அனால எல்லா வீட்டையும் சோதனை பண்றாங்க. இங்க தான் எங்கனா மறைஞ்சிருப்பான்னு சொல்றாங்க. அப்படியா? போலீஸ் எங்க இருக்காங்க? சார் வாங்க சார். வாங்க சார். வாங்க. இது உங்க ரூமா? ஆமா இது என்னோட ரூம் தான். ராஜிய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க நினைச்சவன நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். வாட்? நீங்க இன்னைக்கு ஃபுல்லா இந்த ரூம்ல தான் இருந்தீங்களா? ஆமா இன்னைக்கு ஃபுல்லா இங்க தான் இருக்கேன். இங்க யாராவது வந்தாங்களா? இல்ல அன்னோன் पर्सन நான் யாரையுமே பார்க்கல. இருந்தாலும் உங்க சேஃப்டிக்காக நாங்க இந்த ரூமை செக் பண்ணலாமா? Why not? Please. எல்லா ரூமியும் செக் பண்ணிட்டாங்க. இந்த ரூம் தான் பேலன்ஸ். பரவாயில்லை அங்கிள் ஒன்னு ப்ராப்ளம் இல்ல. செக் பண்ணுங்க. சார் சார் விண்டோ அந்த பக்கம் கூட இருக்கு. सॉरी सर कई पट्टे कीले बढ़ने रचे थैंक यू बहुत दुरंकल थैंक यू सो मच निंगलो इंदर रूम फुला चेक पनेर पिंगा उंगल के दर्जे इंगे तो मैं तेरे नहीं लगता ना निंगे ये तो कोई इंदर विंडो वो मुड़िए वहींगे अब वो मौसम आना कुटर वाली ओके थैंक यू सो मच सरी वांग को पलां ரன்வீர் என்ன விட பிராய்ச்சி ரொம்ப அதிகமா விரும்பறான் ரன்வீர் கிட்ட எப்படியாவது பேசணும் அண்ணா அதுக்கு முன்னாடி இந்த பிராச்சியை பார்க்கணும் இங்கே உட்காரு எதுக்கு நான் போய் பிராச்சியை பார்க்க கூடாது என்ன நீ ரூம்ல வெச்சி அடைச்சி வெச்சிட்டல்ல இப்ப பாரு இங்க பாரு விஷயம் என்னன்னா பிராச்சி உன்னை பாக்கிறதுக்கு விருப்பப்படல அப்புறம் பிரக்யா வேற சொல்லிட்டு போனால அதாவது பிராச்சி டிஸ்டர்ப பண்ண வேணான்னு ஆனா அவ அத சும்மா தான் சொல்றா ஆனா விஷயமே வேற அப்ப என்ன விஷயம் அது பிராச்சி உன் மேல ரொம்ப வெறுப்பா இருக்கா அத அவ உன்னை பார்க்க விருப்பப்படல ஆனா ஏன் நீ என்ன ரூம்ல வச்சி அடைச்சி வச்சிருந்தல்ல அதுக்கு தான் சரி தாட்டி நீங்க அவகிட்ட சொல்லிருக்கணும்ல நா சித்தி சொன்னத ஃபாலோ பண்ணேனா அப்புறம் உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லாதனால தான் உங்களை போட்டி வச்சேன் நீங்க எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை உருவாக்குறீங்க சொல்லிட்ட சண்டையா நானா நான் வந்து நான் வேற ஒரு விஷயம் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் என்ன அதுதான் அவ ரொம்ப லவ் பண்றா என்னையா என்ன என்ன ரொம்ப லவ் பண்றா சர்தாட்டி நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க ஒரு பக்கம் சண்டை மூட்டி விடுறீங்க இன்னொரு பக்கம் என்ன நீங்க நக்கல் பண்றீங்க நான் பிராச்சி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன் பாருங்க என்ன என்ன சொல்ல போற நீ நீங்க ஜெனல்ல இருந்து எப்படி குதிச்சு வெளியில போனீங்கன்னு சொல்லுவேன் அப்புறம் உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை உங்க கால் அடிபட்டுச்சுனா உங்க கால் உடைஞ்சு போறது கூட வாய்ப்பு இருக்கு பிராச்சி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவகிட்ட உங்களை திட்டு வாங்க வைப்பேன் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் யாரையாவது பார்த்து பயப்படுவேனா பார்த்தாலே நீங்க பயந்த மாதிரி தான் இருக்கீங்க ஆனா நீங்க அத ஒத்துக்க மாட்டீங்கறீங்க மிஸ்டர் மெஹரா கிளம்பிட்டாரு நான் அவருக்கு குரல் கூட கொடுத்தா ஆனா அவர் கிளம்பிட்டாரு ஒருவேளை நான் கூப்பிட்டத அவர் கேட்டிருக்காத இல்லனா ஃபோன் பண்ணி சொல்லிட அவர் பக்கத்துல தான் எங்கயாவது இருப்பாரு
ஒரு வேளை முக்கியமான வேலையா இருக்கும் அத சீக்கிரமா கிளம்பி போயிட்டாரு. நீ என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே ஆகலையே. சித்தி, பிராஜி என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, என்ன பார்க்க கூட விரும்பல. அது எப்படி அவ உன்னை பார்க்க மாட்டேன்வா? அவ ரன்வீரோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா, அதனாலதான் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நான் சொன்னேன். என்னாச்சு? ஆமா, இந்த பால்கார எங்க இன்னும் காணோம். என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். வா வா, இப்படி வா வா. குடி, பாத்து பாத்து. என்னன்னு தெரியல, திடீர்னு எப்படி இது? திடீர்னு எல்லாம் இல்ல, உன் மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அது இருமலா மாறி வெளியில வருது. நீ வேணும்னு எதனை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? அங்க ரன்வீர் தானே கத்திட்டு இருக்கான், சண்டை போட்டுட்டு இருக்கங்களா? வா வா வா, போய் பார்க்கலாம். நான் வேணும்னா ஏன் பண்ணனும்? போய் சொல்லாத. யூ ஆர் இம்பாசிபிள். இம்பாசிபிளா? நான் இல்ல, நீதான். இங்க பாரு, நான் எந்த ஆன்டிசெப்டிக்கா இருந்தாலும் தாங்கிப்பேன், உன் தொல்லை மட்டும் என்னால தாங்க முடியல. என்ன சொன்னா என்ன தாங்கிக்க முடியாது? உன்னால முடியாதுதான். ஏன் முடியாது? என்னாச்சு? இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஆமா, எனக்கு பைத்தியம் தான். உங்க அக்கா கூட ஒரு மணி நேரம் இருந்ததால எனக்கு பைத்தியம் தான். என்ன பேசுற நீ? இப்படி எல்லாம் பேச கூடாது கண்ணா. அம்மா, இவன் என்ன சொன்னானு உங்களுக்கு தெரியுமா? என்ன என்ன, நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? பாரு, நடுவுல பேசாத. நான் பேசும்போது நடுவுல பேசாத. நீயே சொல்லு. இவன் என்ன ப்ளேம் பண்றான்? நான் இவனுக்கு வலியை குடுக்குறேனா? இந்த இந்த வலியை நான் அதிகமாக்குறேனா? இத இத தான் வலின்னு சொல்வாங்க. பாரு வெட்டி, உன்கிட்ட பேசுறதே ஒரு பெயின்ஃபுல் தான். இவன் என்ன என்ன பேர் வச்சு கூப்பிடுறான் தெரியுமா? இவன் என்ன பபுளான்னு கூப்பிடுறான். பபுளாவா? பபுளானா சின்ன குழந்தை. அப்புறம் இவன் என்ன கோழன்னு கூப்பிடுறான். கோழையா? அப்படினா பயந்தான் கோழியா? நான் ஒரு ஆம்பளையே இல்லையா? ஓ மாதிரி என்ன மாதிரி நல்ல பையனை இவ ரொம்ப கஷ்டப்படுத்துறா. காயத்துக்கு எப்படி தெரியுமா ஆன்டிசெப்டிக் போடுறா? மத்தவங்களுக்கு அது எவ்வளவு பெயின், ஆனா அது அவளுக்கு விளையாட்டா இருக்கு. அந்த சான்ஸ பயன்படுத்திக்கிட்டா எப்படி தெரியுமா? என்ன ரொம்ப கிண்டல் பண்றா, குழந்தை பயந்தவங்களே அது இதுன்னு. யாராவது இப்படி பேசுவாங்களா? என்னோட நிலைமையை அவ பயன்படுத்திக்கிறா. நான் ஜஸ்ட் இவளை கிண்டல் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல சகனா. அதுக்கு இவ சான்ஸ் தேடிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு. அப்பா இல்லையா கேளுங்க. வாயால நீயே ஒத்துக்கிட்டல, அதாவது நீ என்ன கிண்டல் பண்ணுவேன்னு. சிச்சுவேஷன் ஒன்னு இருக்குல்ல, அது எந்தெந்த நேரத்துல கிண்டல் பண்ணனும்னு ஒரு அவஸ்தை இல்ல. நீ ரவுடிங்க கிட்ட மாட்டிட்ட. அப்ப நான் என்ன பண்ண? நான் உன்னை காப்பாத்துனேன். அங்க வந்து உன்னை கிண்டல் பண்ணனா? நான் கை தட்டி உன்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தேனா இல்ல காப்பாத்துனேனா? சொல்லு. இவன பேசாம இருக்க சொல்லுங்க, எனக்கு கடுப்பாகுது. இவளுக்கு ஒழுங்க பேண்டேஜ் கூட போட தெரியல. பாருங்க எவ்வளவு கேவலமா பேண்டேஜ் போட்டுருக்கானு. பேண்டேஜ் போட்டுட்டா ஆனா கட்டுதான் போடணும். எக்ஸாக்ட்லி, இவளுக்கு கட்டு போட கூட தெரியல, ஆனா பெருசா பேச வந்துட்டா. கட்டு போட தெரியுமா உங்களுக்கு? பாருங்கம்மா என்னெல்லாம் பேசுறாங்க. என்ன சொல்றீங்க? இவன் இவ்வளவு பேசுற, இவன எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அவங்க எதுக்கு என்ன பேச போறாங்க? அவங்களுக்கு தெரியும் யார் மேல தப்பு இருக்குன்னு. நீயே கேளு, அவங்களுக்கு அறிவு இருக்கு. அவங்களுக்கு ஏன் இங்க இருக்க எல்லாருக்குமே அறிவு இருக்கு, உன்னை தவிர. இன்ஃபேக்ட், சரிதா பாட்டி, ஒரு நிமிஷம். அவங்க எதுக்கு நிப்பு சகனா? நீ ஒரு விஷயம் எனக்கு சொல்லு. இவ பைத்தியம்னு உனக்கு தோணல? ஒன்னா நம்பர் சிறுசிறு கிழவி, லெக்சர் குடுக்கற கிழவி, காஞ்சிரிங் கிழவி. அந்த படமே பார்த்ததுல போல இருக்கு. காஞ்சிரிங் கிழவி இருக்கா பத்தியா? அவ எல்லாரையும் பயமுறுத்திட்டே இருப்பா. அந்த மாதிரி இவ என்ன பயமுறுத்திட்டு இருக்கா? எதுக்கு எதுக்கு என்ன பயமுறுத்தணும்? போதும் போதும் போதும், இன்னைக்கு இது போதும். இதோட நிறுத்திக்கோங்க, இன்னைக்கு போதும். போதும் பிராச்சி, போதும். அத கிழவை இவளை கண்ண உருட்டி பேச வேண்டாம்னு சொல்லுங்க. ராட்சசியா மாறிடுறா. இவன ராட்சசிங்கிற நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு அவன எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. எல்லாமே இவனாலதான். நோபடி லவ்ஸ் மீ. யாருக்கு பாசி? எங்க போற பிராச்சி? நான் உமே ரொம்ப பாச வச்சிருக்கேன். நான் இருக்கேன். என்ன நடக்குது? உன் பொண்ணு சரியா மாட்டிக்கிட்டா? ஆமா மாட்டிக்கிட்டா. இப்ப என்ன பண்ண போற? அவன் மேல எனக்கு கோவமா வருது, கோவமா வருது. ஹே, இங்க வா, இங்க வா. அட அட அட, என்னாச்சு என்னாச்சு? உன்னோட போன் எங்க? என்னோட பாக்கெட்ல. ஏன், என்னாச்சு? ஏய் ஹைமே, நீங்க பாரு. ஓ ஷிட், ஐ அம் சோ சாரி. நான் கால் வந்ததே பார்க்கல, ரொம்ப பிஸியா இருந்தேன். ஏ மிஸ் கால் பார்க்காத அளவுக்கு நீ ரொம்ப பிஸியா இருந்த. லிசன் ரன்வீர், ஐ வாஸ் சோ வரிட் அபௌட் யூ. எனக்கு உன்னை பத்தின கவலை. அந்த பிராச்சி நீ விட போயிருந்தல, அந்த ரவுடிங்க உன் பின்னாடி வந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு யோசிச்சேன். ஐ வாஸ் சோ வரி. அவளை விட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீ என்ன டிராப் பண்ண வந்திருக்கலாம்ல, ரைட்? ரைட் தான். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன வந்து தான் டிராப் பண்ணிருக்க? யூ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு மீ. ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு யூ, பிகாஸ் அவளால உனக்கு ஆபத்து வந்திருக்கு. நீ அவளை டிராப் பண்ண போயிருக்க,
ரியா இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு? என்கிட்ட வண்டி இருந்தது, அவங்க கிட்ட வண்டி இல்ல, சிம்பிள். அதனால நான் டிராப் பண்ண. அப்ப உங்களுக்கு வண்டியை gift பண்ண. அப்புறம் நீ அவளை டிராப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. வெயிட் ஒரு நிமிஷம். நீ அவளுக்கு வண்டி gift பண்ண என்ன பண்ணுவ? இங்க பாரு ரியா, அவங்க வண்டில டிரைவர் இல்லன்னு சொல்லுவ. அவளுக்கு நீ டிரைவர் ஆயிடுவ. பிக்கப் டிராப் எல்லாமே நீயே பண்ணிடுவ. ரைட்? ரியா, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். என்னோட நலமே கொஞ்சம் பாத்தியா இல்லையா? He talk to me now. இப்பவே நான் உன்கிட்ட பேசணும். நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஓகே? நீ சொல்லிட்டல்ல அவளுக்கு என்ன டிரைவர் தான வேணும். அவளுக்கு நான் ஒரு டிரைவரும் குடுக்குறேன், ஒரு வண்டியையும் குடுக்குறேன். ரியலி? ரன்பீர், ஜஸ்ட் கம் ஹியர் அண்ட் டோன்ட் மூவ். ரவுடிங்க கிட்ட எதுக்காக சண்டை போட்ட? உன்னையே நீ எதுக்காக பிரச்சனையில மாட்டிக்கிட்ட? நோ. யார் கிட்ட பந்தா கட்ட? பிராச்சிக்கு பந்தா கட்டவா? அவகிட்ட ரொம்ப பந்தா கட்டற, அவகிட்ட நீ ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வச்சிருக்க தானே? யூ நோ வாட்? நோ 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 நோ, யூ நோ வாட்? தட் இஸ் வாட் யூ லுக் லைக். ரியா, உன்கிட்ட சண்டை போறதுக்கு எனக்கு டைம் இல்ல, இப்போ எனர்ஜியும் இல்ல என்கிட்ட. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் போய் Dress change பண்ணி ஃப்ரெஷ் ஆகணும். ரிஷியோட Dress போட்டுட்டு இருக்கேன். நான் எதுக்காக அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போட்ட? நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன், இப்போ முடியாதுயா. யூ டோன்ட் இக்னோர் மீ. ஐ அம் நாட் இக்னோரிங் யூ ரியா. போய் சொல்லாத. பிராச்சிக்கு நான் செய்யற பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா பசங்களுக்கும் எப்பவுமே தா அம்மா கையில செஞ்சு குடுக்கறதா ரொம்ப பிடிக்கும். அது ஆனா பிராச்சி பாயசம் கேட்கவே இல்லையே. ஆனா எதுக்கு? அது நான் என்னோட சார்பா பாயசம் செஞ்சு கொண்டு போறேன். ஸ்வீட் கொண்டு போவேன், ஸ்வீட்டான விஷயங்களை பேசுவேன். அப்படி பேசும்போது தான் அவ மனசுல இருக்கறத என்கிட்ட சொல்லுவா. அதாவது அவ மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? இப்போ என்ன, அவ மனசுல என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். ஆனா ஃபீலிங்ஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? ஆரம்பத்துல இருக்கா, நடுவுல இருக்கா, இல்ல ரொம்ப தூரம் போயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால இதுக்கு மேல வேண்டாம், போதும். விட்டா என்னனமோ பேசிட்டு இருக்க நீ. ஃபீலிங்ஸ் இருக்கா இல்ல இல்லையா, ஆரம்பமா இல்ல நடுவுல இருக்கா இல்ல கடைசில இருக்கா, நேரடியா பேச. அவ மனசுல என்ன இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா, அப்படிதான். அப்படினா ஓ மனசளவுல நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட, நீ அதை தெரிஞ்சுக்கணும். ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியும். அத பிராச்சி தன்னோட வாயால சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் நினைக்கிற மாதிரி அவ மனசுல இருக்குன்னு அவளுக்கும் தெரியணும்ல? போதும் மா தாயே, போதும் போதும், நிறுத்து. அது சரி, நீ என்னையே ஒரு குழப்பு குழப்பி விட்டுட்டியே. அட, நீ நீ நேர போய் அவள கேட்டுட. அது உனக்கும் தெரியும், பிராச்சிக்கும் தெரியும். ஆனா பிராச்சிய பத்தி உனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, ஆனா ரன்பீர் மேல கன்ஃபார்மா சந்தேகம் இல்ல. இதானே, அது நேரடியாவே அவகிட்ட கேட்டேன். அதனாலதான் நான் முதல்ல பிராச்சி கிட்ட கேட்க போறேன். பிராச்சி கிட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யோசிக்கலாம். அதாவது ரன்வீர் கிட்ட என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும். அப்புறம் பிராச்சி முதல்ல என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இத பத்தி பிராச்சி கிட்ட பேச முடியல. ஆனா முதல் தடவை தானே, அதனால எப்படி? இங்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட போறியா இல்ல அங்க ஏதாவது பேச வச்சிருக்கியா இல்லையா? நீங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கல்ல. முதல் தடவையா இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பிராச்சி உன்னோட சொந்த பொண்ணு தானே, கன்ஃபார்ம் தானே? ஓ, சொந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு நீ எதுக்கு பயப்படணும்? ஓ, என்னன்னு கேளு. போ, ஸ்பூன் ஸ்பூன் எடுத்துக்க. வேணா நீ போ, நான் ஸ்பூன் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, இத அழகா கொண்டு போய் கொடுக்கணும். சரி, கிளம்பு, போ போ. ரன்பீர், நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. தயவு செஞ்சு நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு போ இங்க இருந்து. நான் உனக்கு பதில் சொல்லாம எங்கேயும் போக போறது இல்ல ரியா. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அப்புறம் ட்ரஸ்ட் மீ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஐ அம் ரியலி ஸ்லீப்பி, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் உன்ன நாளைக்கு மார்னிங் பாக்குறேன். ரியலி? அதாவது உனக்காக நான் ஏன் தூக்கத்துக்கு எடுத்துக்கணும், ஆனா நீ நல்லா தூங்குவ, ரைட்? வாட் இஸ் ராங் வித் யூ ரன்பீர்? எப்படி ஒரு ஹோல் நைட் நீ பிராச்சிக்காக வேஸ்ட் பண்ணுவ ரன்பீர்? ஒன் மினிட், நீ ஏன் பிராச்சிய லவ் பண்றன்னு என்கிட்ட ஓபனா சொல்ல மாட்டேங்கிற? பிராச்சி, பிராச்சி, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். சரி, நீ பேச வேணாம் நினைச்சா என்கிட்ட பேச வேண்டாம். ஆனா நான் உனக்காக என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. பாயசமா? என்ன சமாதானப்படுத்த பாயசம் செஞ்சு கொண்டு வந்தீங்களா? நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க எப்படின்னு தெரியல. நீ சொல்றது உண்மைதான். ஒரு அம்மாவால மட்டும்தான் தான் பிள்ளைங்களை புரிஞ்சுக்க முடியும். நான் உனக்கு எப்படி சொல்றது, எப்படி புரிய வைக்கிறது? ஐ லவ் யூ யார், எப்படி சொல்ல சொல்ற? உன்கிட்ட என்ன இந்த உலகத்துக்கே தெரியற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிற? ஐ லவ் யூ ரியானு ஓப்பனா நின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீதான் வேண்டாம்னு, இது உன்னோட ப்ராப்ளம் ரியா. நான் சொல்லும் போதெல்லாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம், யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு நீ தான் சொன்ன. அப்புறம் உனக்குள்ள 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 ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை என்ன வச்சு நீ பிளேம் பண்ணாத. என்ன வெச்சு ப்ளேம் பண்ணிட்டு இருக்க உன்னோட ப்ராப்ளம்ல? நீ கொஞ்சமாவது கொஞ்சமாவது யோசிச்சு பாத்திருக்கியா? பிராச்சி எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டானே, அவளை நான் காப்பாத்துறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? என்ன ப்ராப்ளம்? இப்போ எல்லார் முன்னாடியும் இப்படி நடந்துச்சுல, இதெல்லாம் யாருக்காக, யார் ஸ்டார்ட் பண்ணது?
இதெல்லாம் எனக்கு அங்க செய்றனா நீ தான அண்ணில இருந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்த அவகிட்ட பேசு அவகிட்ட பழகு அவள லவ் பண்ற மாதிரி நடி அவள வலக்குள்ள விழவே நீ இதெல்லாம் யாருக்காக உனக்காக தானே இதெல்லாம் எனக்காக கிடையாது நீ சொல்லி தான் நான் இதெல்லாம் செஞ்ச அப்பதான் நீ என்ன லவ் பண்ணுவன்னு சொன்னே எல்லார் முன்னாடியும் நான் கூப்பிட்டு வச்சு சொல்லுவேன்னு சொன்னேன் ஆனா இப்போ அதுவே உனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு போது என்னால முடியல ரியா முடியல இப்போ இந்த இடத்துல இப்போவே எனக்கு கிளியர் பண்ணு உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன உனக்கு நான் தான் ப்ராப்ளம்னா போய்டறேன் என்னால முடியாது ஐ அம் சாரி டென்னிஸ் பால் மாதிரி இங்க இருந்து அங்க இருந்து இங்க என்ன விளையாடுறியா ஐ அம் நாட் திஸ் ரியா உன்னோட பிளான் எனக்கு சரிப்பட்டு வராது எனக்கு வேண்டாம் இதுக்கு மேல நான் பிராச்சியை ஏமாத்த மாட்டேன் இதுக்கு அப்புறம் எதுவும் சரிப்பட்டு வராது